हेलो स्टूडेंट्स लास्ट वीडियो नम्म पब्लिक कॉर्पोरेशन एंड फीचर्स ऑफ पब्लिक कॉर्पोरेशन पत्ती नाम डिस्कस पन्नों सो इन द वीडियो नम्म एडवांटेजेस ऑफ पब्लिक कॉर्पोरेशन पत्ती नाम डिस्कस पन्नला सो फर्स्ट एडवांटेजेस पातीना बोल्ड मैनेजमेंट ड्यू टू ऑपरेशनल अटानमी अदावदु इन द पब्लिक कॉर्पोरेशन वंदु अदनुडिय सेयल्पाडुगल वंदु एप्पडी इरुक्कुम ऑलरेडी नम्म पातोम इदु वंदु ओरु अटानमस यूनिट अप्पडिन पातोम तन्नाच्ची उरिमै उडैय ओरु ஒரு குழு அது ஸோ அப்படின்னும் போது தன்னாட்சி முறை உரிமையுடையது அப்படின்னும் போது அங்கே என்னது அதனுடைய மேனேஜ் பண்ணக்கூடிய விதமும் எப்படி இருக்கும் போல்டாக இருக்கும் அவங்களுக்கான சட்டங்கள் அவங்களுக்கான நோக்கங்கள் எல்லாவற்றையுமே வந்து அவங்களா உருவாக்கி அதை நோக்கி வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னும் போது யாருக்குமே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுடைய மேலாண்மை பண்ணக்கூடிய தன்மையும் எப்படி இருக்கும் போல்டாக இருக்கும் தைரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஏ பப்ளிக் கார்பரேஷன் என்ஜாய்ஸ் இன்டர்னல் ஆப்ரேஷனல் அட்டானமி அதாவது இந்த உள்ளுக்குள்ளேயே அந்த கார்பரேஷனுக்குள்ளேயே அந்த பப்ளிக் கார்பரேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆப்ரேஷன் அதன் உள்கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு பப்ளிக் கார்பரேஷனுடைய ஆட்சியில் தான் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க ஆஸ் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்டல் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டினுடைய எந்த கண்ட்ரோலும் அங்கே வந்து அதோடைய அதிகாரம் எங்குமே இல்லாமல் பப்ளிக் கார்பரேஷன் தன்னுடைய ஆட்சியே உரிமையை வந்து அங்கே நிலைநிறுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் கேன் தேர் ஃபோர் ரன் இன் எ பிஸ்னஸ் லைக் மேனர் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறது தான் முடிவுகள் அவங்க என்ன வந்து என்ன மாதிரியான கோல் செட் பண்ணுறாங்க ஸோ எந்த குறிக்கோளை நோக்கி போகணும்னு அவங்களே செட் பண்ணுவாங்க அதை நோக்கி அவங்க போவாங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ஸோ இந்த பப்ளிக் கார்பரேஷனும் ரன் இன் எ பிஸ்னஸ் லைக் மேனர் பிஸ்னஸ் மாதிரி தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேனேஜ்மெண்ட் கேன் டேக் போல்டு டிசிஷன்ஸ் இன்வால்விங் எக்ஸ்பிரிமெண்டேஷன் இன் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ் அதாவது இதனால் என்ன ஆகும்னா இந்த மேலாண்மை இந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து போல்டாக அவங்களால எடுக்க முடியும் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்பாடுகளை நோக்கி இருக்கும் செயல்பாடுகளை வந்து சரியான வகையில் வந்து வரிசைப்படுத்துவதிலேயும் அதே போல் டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அதாவது வணிக சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வது இப்போ இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குது இந்த டெக்னாலஜி இப்போல்லாம் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வணிகத்தில் தேவையோ பிஸ்னஸில் தேவையோ அதையெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு போல்டான தைரியமான ஒரு டிசிஷன்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க ஓகே நம்மளுடைய உற்பத்தி உள்ள நம்ம பெருக்கணும் அப்படின்னும் போது இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது எப்படிப்பட்ட பொருள் தேவைப்படுது இல்லை இந்த எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க டிசிஷன்ஸ் வந்து தைரியமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தனக்கான முடிவுகளை வந்து அவங்களே எடுக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறதுனால அவங்களால வந்து போல்டாக என்ன பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அதாவது சட்டங்களால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்றது வந்து என்னது ஒரு ஸ்பெஷல் ஆக்டால் உருவானது தான் சிறப்பு சட்டங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் ஸோ அஃபேர்ஸ் ஆஃப் ஏ பப்ளிக் கார்பரேஷன் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி பை கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது இந்த பப்ளிக் கார்பரேஷனுடைய விவகாரங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து யாரால் கண்காணிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழுவை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமோ அல்ல சட்டமன்றமோ இருக்கும் ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சட்டமன்றத்தாலோ அல்லது பாராளுமன்றத்தாலோ உருவாக்கப்பட்ட ஒரு குழுவின் அடிப்படையில் வந்து பப்ளிக் கார்பரேஷனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விவகாரங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க கண்காணிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட கண்ட்ரோல் பூராமே யார்கிட்ட இருக்குது சட்டங்களின் அடிப்படையில் தான் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க த ப்ரெஸ் ஆல்சோ கீப்ஸ் எ வாட்ச்
வாட்ச்ஃபுல் ஐ ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ பப்ளிக் கார்ப்பரேஷன். பொது நிறுவனங்களில் வந்து என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது, என்ன விதமான செயல்பாடுகள் நடக்குது, இதை எல்லாத்தையும் கவனிக்கிறது சட்டங்களோ இல்லை பாராளுமன்றமோ சட்டமன்றமோ மட்டும் கிடையாது, ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை துறைகள் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து என்னது கண்கொத்தியாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன மாதிரியான எல்லா செயல்பாடுகளும் சரிவர நடக்குதா, இல்லை மக்களுக்கு பாதகமாக ஏதாவது நடக்குதா அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் கீப் எ செக் ஆன் தி அன்ஹெல்தி ப்ராக்டிசஸ் ஆன் த பார்ட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ அதனால் என்னாகும், இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய மேலாண்மை வந்து எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே வந்து சரிவர கொண்டு போகணும், எந்த விதமான சிக்கல்களும் வராமல், எந்த வித இடர்பாடுகளும் ஏற்படாமல் எல்லா வேலைகளும் சரிவர நடக்கணும் அப்படின்றதுல வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். தேர்டு பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப், அதாவது அவங்க வேலை செய்கிற ஸ்டாஃப் பணியாளர்கள் வந்து எப்படி அப்படின்றாங்க. ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன் ஆஃபர்ஸ் அட்ராக்டிவ் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் டு இட்ஸ் ஸ்டாஃப். ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான நிறைவான நிறைவு தன்மையை வந்து கொடுக்குறாங்க. அந்த அலுவலர்கள் அந்த வேலை செய்கிற பணியாளர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைவான ஒரு தன்மையை வந்து அவங்களுக்கு கொடுத்து நல்ல விதமாக அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க. ஆஸ் சச் இட் இஸ் ஏபிள் டு அட்ராக்ட் குவாலிஃபைடு ஸ்டாஃப். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து நல்ல ஒரு குவாலிஃபைடான தகுதி வாய்ந்த பணியாளர்களை வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அமர்த்துறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் அமர்த்துறாங்க, அமர்த்துவதற்கும் ஒரு காரணமாக என்ன அமைதுன்னா, ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு கவர்மெண்ட் இதில் வேலை செஞ்சால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இப்போ தனியார் நிறுவனத்து வேலை செஞ்சால் ப்ரைவேட் கம்பெனியில் என்றைக்கு வேலையிலேருந்து எடுப்பாங்க செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு இது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க காலேஜ் முடித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி சின்ன வயசுலேயே அந்த கவர்மெண்ட் ஜாபில் போய் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து செட்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, படித்தவங்கள்லாம் வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனில் போய் வேலை செய்யணும், பணியமரணும் அப்படின்ற இதில் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் குவாலிஃபைட் அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் மச் சிவியர். ஸோ நல்ல ஒரு தகுதி வாய்ந்த படித்த அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல வந்து பணியமர்த்தப்படும் போது இந்த தொழில்துறையில் வந்து எந்த விதமான சிக்கல்களும் பெரிய அளவில் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாஃப் ஹேஸ் எ மோட்டிவேஷன் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் தி கார்ப்பரேஷன். ஸோ இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, நம்மளுடைய பொது நிறுவனங்களை வந்து நம்ம வந்து முன்னேற்றணும், நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், சரிவர நம்முடைய செயல்பாடுகளை நல்ல விதமாக செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லர் மேட் ஸ்டாட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லர் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்பெஷலி மேட் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ், அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக மட்டுமே உருவாக்கியிருப்பாங்க. இப்போ வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா பொது காரியங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. பொது நிறுவனங்களை யாருக்கு, மக்களுக்காக மட்டுமே வந்து உருவாக்கப்பட்டது, அதுதான் வந்து டெய்லர் மேடு ஸ்டாட்டிடியூட். ஸ்டாட்டிடியூட்னால் நான் என்ன சொன்னால் சட்டம். ஸோ மக்களுக்காக பர்பஸாக பர்டிகுலராக இவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறது தான் டெய்லர் மேடு. ஸோ டெய்லர் மேட் ஸ்டாட்டிடியூட்னால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். எ ஸ்பெஷல் ஆக்ட் பை விச் அ பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் கிரியேட்டட் கேன் பி டெய்லர் மேட் டு மீட் த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் தி பப்ளிக் கார்ப்பரேஷன். அதாவது இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்றதே என்னது, ஒரு சிறப்பு சட்டத்திட்டங்களால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய பர்பஸ் ஏன், எந்த காரணத்தை உருவாக்கப்பட்டதோ அதை வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் தான் வந்து அதனுடைய சட்டத்திட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கும், பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய சட்டத்திட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் த கார்ப்பரேஷன் கேன் ஃபங்க்ஷன் இன் த பெஸ்ட் மேனர் டு அச்சீவ் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதன் காரணமாக என்னாகும், தன்னுடைய சட்டத்திட்டங்கள், தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன பவர், என்ன அதிகாரங்கள் இருக்குது, என்ன நோக்கத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம், ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து
கொண்டு வந்து தன்னுடைய செயல்பாடுகளை சரிவர செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய இலக்குகளை வந்து அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதாவது அரசியல் மாற்றங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அரசியல் மாற்றங்கள் எந்த விதத்தையுமே வந்து பப்ளிக் கார்ப்பரேஷனை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பீயிங் எ டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி, ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சட்டத்திட்டமே இருக்குது அப்படின்னும்போது எந்த ஒரு அரசியல் மாற்றங்களும் வந்து இதை பாதிக்காது. அ பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் நாட் மச் அஃபெக்டட் பை பப்ளிக் சேஞ்சஸ், பொதுவாக ரொம்ப பெரிய அளவில் வந்து எந்த பாதிப்புமே வந்து இந்த பொதுத்துறைக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இட் கேன் மெயின்டைன் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இது வந்து தன்னுடைய வேலைகளை வந்து அது பாட்டுக்கு அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் அந்த மாற்றங்களை தான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு போலீஸ் நிறுவனமாக இருக்கலாம். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்னது அரசு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மாறும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் அமையும், ஆனால் பெரிய அளவில் அந்த நிறுவனத்தை வந்து பாதிக்காது, அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பாதிக்காது. அது அதனுடைய வேலைகளை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய நோக்கம் என்னவோ அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ அதை அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது குறைந்த அளவிலான சுரண்டல் தன்மை தான் இருக்கும். யார் மேலே? பப்ளிக் மேலே. ஓகேவா? ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் லைக் லேபர், கன்சியூமர்ஸ் எட்ஸட்ரா. அதாவது இந்த போர்ட் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷனில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணியாளர்கள், வேலை செய்கிற பணியாளர்களோ இல்லை வந்து வாடிக்கையாளர்களோ இவங்களில் ஒருத்தவங்களாக தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமனம் செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்கள வச்சு டிஸ்கஸ் பண்ணாதான், ரெப்ரசன்ட் பண்ணி வரவங்க டிஸ்கஸ் பண்ணாதான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஸோ அந்த போர்ட் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் நிறைந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபரஸோ கன்சியூமர்ஸோ நாமினேட்டட் பை தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து நியமனம் செய்யுது. ஆஸ் சச் தர் இஸ் லெஸ்ஸர் likelihood of exploitation of any class of society by the public corporation. அதாவது ஒரு பணியாளரும் இருக்கிறாங்க, அதே போல் சாதாரண ஒரு வாடிக்கையாளரும் அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்னது குறைந்த அளவிலான சுரண்டல் தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொசைட்டியில் வந்து அனாவசியமாக மக்களை வந்து சுரண்டும் தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைசிங் பாலிசி, அதாவது தகுந்த விலை கொள்கை, என்ன மாதிரியான விலை கொள்கை வந்து அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவிலான லாப நோக்கத்தோடு செயல்படுறது வந்து பப்ளிக் கார்ப்பரேஷனோட வேலை கிடையாது. ஆனால் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட், எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விலையாக இருக்கும், அதே சமயத்தில் அவங்களுக்கும் ஒரு சிறு ஒரு லாபம் வந்தது போலவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் கார்ப்பரேஷன் ஃபாலோஸ் எ ரீசனபிள் ப்ரைசிங் பாலிசி, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரைசிங்கில் வந்து விலை நிர்ணயம் செய்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க ரீசனபிளாக தான் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், அதாவது காஸ்ட்னால் இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பொருளை வந்து 5 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதை வந்து நான் ஒரு ரூபா லாபத்துக்கு விற்கிறேன். அப்போ வந்து என்னுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகிற செலவுக்கு நான் வந்து அந்த பொருள்
பொருளை வந்து எந்த விலைக்கு வாங்கினா 5 ரூபாய்க்கு வாங்கினேன், அதுதான் காஸ்ட். இப்போ நான் அதே பொருளை வந்து 6 ரூபாய்க்கு விற்கிறேன், ஸோ எனக்கு அதில் கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? 1 ரூபி. ஸோ இந்த மாதிரி அதீத லாபம் இல்லாமல் 2 ரூபா 3 ரூபான்னு அதிகமாக விற்காமல் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் தான் வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் பப்ளிக் ஆர் ஜென்ரலி சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை த பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ அதனால் என்ன ஆகுறாங்க, மக்கள் வந்து நார்மலாகவே இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய இந்த செயல்பாடுகளில் வந்து சேவைகளில் சரி இல்லை பொருளாகவோ இல்லை செயல்பாடுகள்லேயோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதமே ரீசனபிளாக இருக்கும்போது மக்களை அதை வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காத போது கண்டிப்பாக அவங்க வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் என்னென்ன பாயிண்ட்னா, போல்டு மேனேஜ்மெண்ட் டியூ டு ஆப்ரேஷனல் அட்டானமி. அவங்க தன்னாட்சி உரிமை உடையவங்களாக இருக்கிறனால மேனேஜ்மெண்ட் எடுக்க டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க போல்டாக எடுக்கலாம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல், அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு சட்ட திட்டங்களை வச்சுருக்கிறதுனால அந்த திட்டத்தின்படி அவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க மேலே எப்போவுமே ஒரு கண்காணிப்பு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் அங்கே பணி குவாலிஃபைட் அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப், அங்கே அமர்த்தப்படுகின்ற பணியாளர்களும் வந்து நல்ல தகுதி வாய்ந்தவங்களாகவும் நல்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற பணியாளர்களை தான் வந்து அவங்க நியமனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெய்லர் மேட் ஸ்டாட்டிடியூட், அதாவது எந்த காரணத்துக்காக இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்றது உருவாக்கப்பட்டதோ அதே அந்த காரணத்தை கொண்டு அதே போல் மக்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே சரிவர செய்யக்கூடியது தான் வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன். அதற்கான சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி எல்லா வேலைகளையுமே சரிவர செய்கிறது தான் வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், எந்த விதமான அரசியல் மாற்றங்கள் நிகழ்வுகள் மாற்றங்கள் இருந்தாலும் எந்த விதத்துலேயுமே இது வந்து பப்ளிக் கார்ப்பரேஷனை வந்து பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் லெஸ்ஸர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது குறைந்த அளவிலான மக்கள் மீது குறைந்த அளவிலானது சுரண்டல் தன்மை தான் இருக்குமே தவிர்த்து பெரிய அளவில் அவங்கள வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்காது. காரணம் என்னன்னா அதில் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பணியாளர்களோ இல்லை வந்து வாடிக்கையாளர்களோ இருப்பதனால ஒவ்வொருத்தருடைய தன்மையும் பாதிப்புகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருப்பது அப்படின்றத வந்து சரிவர புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணாது, பொதுமக்களை வந்து பாதிக்காத வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைசிங் பாலிசி, எந்த விதத்துலையுமே மக்களை வந்து சுரண்டாமல் அவங்களால அஃபோர்டபுளாக பே பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற விதத்தில் தான் வந்து அவங்களுடைய ப்ரைசிங் பாலிசி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.